எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன் வியாஸ் வியூ சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்பவும் நடக்கிற ஒரு சின்ன அறுவடையை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் இதுவரை பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இப்போ என்ன எடுத்துகிட்ருக்குறோம்னா சேம்பு. ஆக்சுவலாக இது சேம்பு சீசன் கிடையாது, கார்த்திகை மாதம் தான் சேமங்கிழங்கு நிறைய கிடைக்கும். ஆனாலும் இடையில இடையில இந்த மாதிரி எடுத்து அதோடய வேரெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி மறுபடியும் அது நட்டு வச்சுருவாங்க. அப்போ தான் அந்த சீசன் வரும்போது நல்லா நிறைய காய்க்கும். இதோடய மாமா தான் அதை வெட்டிகிட்ருக்காங்க. நிறைய சேம்பு நிற்குது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரே நாள் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அதோட வேர் பகுதியை கொஞ்சம் சீவி விட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்துல புதைச்சி வச்சுருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆரோ ரூட். ஆரோ ரூட் எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் நம்ம ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுப்போம், அரோட்டி மாவு கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழில் வந்து ஆம்ரூட் கிழங்கு, மலையாளத்தில் வந்து கூக கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் அரோட்டி ஆரோ ரூட் கிழங்கு. இதுலேருந்து தான் அந்த ஆரோ ரூட் பவுடர் வந்து ரெடி பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கெலாம் இது கொடுப்பாங்க. ரொம்ப நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. இதில் நிறைய நார் சத்து இருக்குது. கான்ஸ்டிபேஷனுக்கும் இது கொடுக்கலாம், லூஸ் மோஷனுக்கும் இது கொடுக்கலாம். ஸ்டொமக் இரிட்டேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பயப்படாமல் எடுத்துக்கலாம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கூட இருக்கிறவங்களுக்கு கூட இது கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த பவுடர் ஃபார்மில் தான் தெரியும். இதுலேருந்து ஸ்டார்ச்சை தான் எடுத்து சன்னில் ட்ரை பண்ணி எடுத்தோன்னா அந்த பவுடர் கிடைக்கும். இங்கெல்லாம் எப்படின்னா இந்த கிழங்கை எடுத்து உப்பு போட்டு அவிச்சு அப்படியே சாப்பிட்டுருவாங்க. குழந்தைங்களுக்கு கூட கொடுப்பாங்க. குழந்தைங்க கொஞ்சம் வாயில் சவைச்சு எடுத்தாலே அந்த ஸ்டார்ச்லாம் நல்லா இறங்கும். நல்ல நார் சத்து வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. இது மாதிரி அது கிழங்கெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி அதிலே நட்டி வச்சுருவாங்க. பெரிய கிழங்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதுவும் சீசன் இல்லை, ஆனால் இதில் நிறைய கிழங்கு இருக்குது. அதனால் இருக்கிற கிழங்கெல்லாம் எடுத்துகிட்ருக்குறோம். நிறைய நிற்குது, எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணாக சேர்த்து சேர்த்து மறுபடியும் நட்டு வச்சிட்ருக்குறாங்க. சேம்பு வந்து எங்களுக்கு ரெண்டு பீஸ் தான் கிடச்சிது. ஆரோ ரூட் கிழங்கு வந்து நிறையவே கிடச்சிது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ கிழங்கு கிடச்சிது எங்களுக்கு. சீசன் வரும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் கிழங்கு. அப்புறம் தென்னை மரத்துலேருந்து தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. ரெகுலராகவே இது வந்து எப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ப்ராசஸ் நடக்கும். ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களே வந்து எல்லா தென்னை மரத்துலேருந்தும் தேங்காவை பறித்து போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உரம் வச்சுருவாங்க மரத்துக்கு. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த ரெண்டு மாதத்தில் வந்துடும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 தென்னை மரம் இருக்குது. இல்லை எவ்வளோ தேங்காய் அந்த தடவை கிடச்சிதுன்னா ஒரு 200 தேங்காய் கிட்டே கிடச்சிது. சைஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் 200 தேங்காய் கிடச்சிது இந்த தடவை. ரெண்டு மாதத்தில் இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். உரம்லாம் நல்லா வச்சோன்னா நிறைய தேங்காய் கிடைக்கும் நமக்கு. தேங்காய்லாம் பறித்து முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து அதை பிரித்து வச்சுருவாங்க. மேலேருந்து கீழே போடுறதுனால நிறைய தேங்காய் வந்து கிராக் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தேங்காவெல்லாம் வீட்டுக்கு எடுத்து வச்சுருவாங்க. மற்றதெல்லாம் கடைக்கு கொடுத்துருவாங்க. இது சைஸ் 3 சைஸில் பிரிச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசு, மீடியம் சைஸு, ரொம்ப சின்ன சைஸ். அப்புறம் அன்றைக்கி சண்டே, சிக்கன் சாப்பிட்லான்னு வீட்டில் இருந்த சிக்கனையும் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த கோழி முட்டையே போடாமல் இருந்தது, அதனால் அதை எடுத்து யூஸ் பண்ணிடலாம், சாப்பிட்றலான்னு எடுத்துட்டோம். அந்த இளநி வெட்டை வந்திருந்த அவங்களே எங்களுக்கு இதையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. உள்ள முட்டை இருந்தது, ஆனால் அது முட்டையே போடலை. நிறைய ஒரு 2-3 மந்த்ஸ் அது முட்டையே போடலை. அது முட்டை உள்ளே உடஞ்சிருந்ததுனால அது போடலைன்னு சொன்னாங்க. அடுத்து சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து பப்பாளி சாப்பிட்றதுக்காக வெளியே வந்தோம். ரெண்டு மரத்தில் பப்பாளி அந்த பழுக்கிற ஸ்டேஜில் இருந்தது. அதை தான் தட்டி எடுத்துகிட்ருக்குறாங்க வீட்டில். இதில் எல்லா மரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கும் பப்பாளி. அதே மாதிரி விதையும் ஒரு மரத்தில் நிறைய விதை இருக்கும், ஒரு மரத்தில் கம்மியான விதை இருக்கும். ஆனால் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே அட் ஹோம், ஸ்டே சேஃப்.